हेलो कुटीस वेलकम टू कोंजम तमिल मल्लेगल இன்னைக்கு நம்ம மகாபாரத கதையில பகுதி 5 தான் பார்க்க போறோம். இதுல வந்து சூரியபுத்திரன் கர்ணனோடது பத்தி பார்க்க போறோம். துரோணாச்சாரியர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தையை கற்று தராரு. அதுக்கு அப்புறமா இவங்க வந்து இப்போ விளையாட்டு அரங்கத்துக்கு வராங்க. அது ஹஸ்தினாபுரத்துல ஒரு போட்டி நடத்துறாங்க. அதுல வில் விஜயனான அர்ஜுனனும் வந்து பங்கேற்கிறான். அந்த சமயத்துல போது வாயில் பகுதி வழியா அரண்மனை வாயிலேருந்து ஒரு ஆண்மை பொலிவோட ஒரு இளைஞன் வர்றத பார்க்குறாங்க. அவன் வந்து மார்பில் கவச குண்டலத்தோட வரான். காதில் வந்து குண்டலமும் அணிஞ்சிட்டு வரான் பல பல பலண்டு. அப்படி வர்றத பார்த்துட்டு அவன் வந்து அர்ஜுனன் வந்து பார்த்து கர்ணன் வந்து கேட்குறான், அர்ஜுனா நீ வந்து வில் வித்தையில் ரொம்ப சிறந்தவனாக வந்து உன்னை காமிச்சுக்கிறல்ல, எனக்கு உன்னை விட அதிகமான வில் வித்தைகள் தெரியும், என்னோடய திறமையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டு அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. நீங்கள் வந்து எந்த ஒரு அழைப்பும் இல்லாமல் இந்த போட்டியில் கலந்துக்க வந்திருக்கீங்க, அதனால் இந்த போட்டியை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டுட்டு கர்ணன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த அவை வந்து எல்லாருக்கும் பொதுவானது, அதனால் நீ வந்து அதை முதல்ல உணர்ந்து பேசு அப்படிங்கிறான். வெற்றி பேச்சு பேசுவதால் என்ன பயன், நீ உன் பாணங்களை கொண்டு பேசு, அதாவது உன்னோட வில் வித்தை திறமையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் வந்து சொல்கிறான். இதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல குந்தி தேவி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க இந்த போட்டியை. அவங்க வந்து இந்த கர்ணனை பார்த்தோன்னே அவங்களோட மனசில் வந்து இனம் புரியாத ஒரு பாச உணர்வு ஏற்படுது. அந்த பையங்கிறது யார், குந்தி தேவியோட மகன் தானே அவன் உண்மையிலேயே. போன கதையில் அந்த சூரியபுத்திரனோட மகனான கர்ணனை வந்து ஒரு கூடையில் போட்டு குந்தி தேவி வந்து அமைச்சிரா ஆற்றுல, அப்படி அமைச்சதுனால தானே அந்த பையன்தான் இந்த சூரியபுத்திரன் கர்ணனுங்கிறது வந்து அவளுக்கு வந்து புரியுது. அதை கேட்டு அதை பார்த்தோன்னே அவள் வந்து மயங்கி விழுந்துடுறான் அந்த இடத்துலையும். அப்புறமா அவளை அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கர்ணன் வந்து பார்த்து கிருபாச்சாரியர் வந்து கேள்வி கேட்குறாரு, இவன் வந்து பாண்டுவோட புதல்வன் தான் அர்ஜுனன், அவன் போட்டிக்கு ரொம்ப தயாராகவே இருக்கான், நீ யார், உன்னோட தந்தை யார், அதுக்கப்புறமா நீ வந்து அரச குலத்தை சேர்ந்தவனா, அரச குலத்தை சேர்ந்தவன் இல்லாமல் வேறு யார் கூடயும் எந்த போட்டியும் வந்து இவங்க வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டோடனே கர்ணன் வந்து தலை கவிழ்ந்து நிற்கிறான். அதுக்கப்புறமா அதை பார்த்த துரியோதனன் வந்து கேட்குறான், பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது உயர்ந்தோர் செயலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படின்னா பிறப்பால் ஒருத்தவங்களோட உயர்வு தாழ்வு பற்றி நம்ம வந்து பேசக்கூடாது, அவங்களோட திறமையை தான் பேசணும். அதுக்கப்புறமா அகத்தியர் வந்து மண்கலத்தில் பிறந்தார், சுகமுனிவர் கிளிக்கு பிறந்தார், இவங்கெல்லாம் யாருமே பிறப்பை பற்றி குறை சொல்வதே கிடையாது, அவன் வந்து நான் இப்போவே அங்க நாட்டு அரசனாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனுக்கு வந்து அங்க நாட்டு அரசன் சொல்லிட்டு பட்டாபிஷேகமும் அவனுக்கு வந்து அளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா துரியோதனன் வந்து அவனுக்கு இனிமேல் நான் நன்றியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் வந்து சொல்கிறான். அதுக்காகன்னு சொல்லிட்டு தன்னோட என் உயிரையும் நான் உனக்கு வந்து தருவேன், நீ என்னோட பிறப்பில் ஏற்பட்ட அந்த களங்கத்தையே நீ வந்து நீக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுக்கப்புறமா கர்ணனும் துரியோதனும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க. இப்படியே காலங்கள் போக போக ஒரு நாள் வந்து இந்திரனுக்கு வந்து தெரியவது தன்னோட மகன் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கர்ணனால் ஆபத்து ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால் அவன் வந்து அந்தன உருவம் கொண்டு அந்த இடத்துக்கு வந்து வரான். அப்போ பொழுது அந்த கவச குண்டலம் அவன் வந்து அணிஞ்சிருக்கிறத வந்து தானமாக கேட்டு அதை வந்து அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் வந்து ஆசைப்பட்றான். அதுக்கப்புறமா வந்து அந்த கவச குண்டலத்தெல்லாம் தானமாக கேட்கறதுக்காகன்னு சொல்லிட்டு வரான். அப்போ பொழுது அந்த சூரியன் வந்து அசிரீரி மாதிரி தோன்றி உனக்கு வந்து அழிவு ஏற்படும், நீ இந்த கவச குண்டலத்தை கொடுத்தனா, இது உன்னோட பிறப்புலேயே இருந்தது இந்த கவச குண்டலத்தை, அதனால் நீ வந்து அவனுக்கு தராத, அவன் வஞ்சகமாக அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறதுக்காக இந்திரன் வந்து அந்தன ரூபத்தில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் தானத்திலேயே சிறந்தது எப்போவுமே கர்ணன் தான் வந்து கொடுப்பாரு, அவர் ஒரு சிறந்த கொடையாளிங்கிறதுக்காக அவர் வந்து அவனுக்கு எதை கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூரிய பகவான் சொன்னதையும் கேட்காம அவருக்கு தன்னோட உடம்புலேருந்து ரத்தம் வழிய வழிய அந்த உடம்புல இருந்த கவச குண்டலத்தை எல்லாத்தையும்
கத்தியால் குத்தி எடுத்து அதை வந்து இந்திரனுக்கு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்து இந்திரன் ரொம்ப மகிழ்ச்சியோட, உனக்கு பிடிச்சமான ஒரு வரத்தை கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டு தேவேந்திரன் வந்து, பகைவர்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய உன் சக்தி ஆயுதத்தை நான் பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு, நீ கேட்டது அப்படியே நான் உனக்கு தரேன், இதனை நீ வந்து பயன்படுத்தலாம், உன்னோட பகைவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து நாசமாவாங்க, ஆனால் அது நீங்கள் வந்து அந்த பகையாளியை கொன்றதுமே அது என்கிட்டயே திரும்பி வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தேவேந்திரன் வந்து கொடுத்துட்டு அவனுக்கு வரமா அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா கர்ணன் வந்து கவசகுண்டலத்தை தானமாக அழிச்சிடுறான் அந்த இந்திரனுக்கு. அதை கேட்டு இந்த துரியோதனனும் சகுனியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, இனிமேல் எப்படி நம்ம போட்டியில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறதுக்காக. நீயும் அதனால் போய் அந்தனா போய் பரசுராமர்கிட்ட பிரம்மாசுரத்தை வந்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த துரியோதனன் வந்து சொல்கிறான் கர்ணன்கிட்ட. வேறு வழி இல்லாமல் கர்ணனும் அந்த பரசுராமர்கிட்ட போய் கற்றுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பிரம்மாசுரத்தை அதனோட மந்திரத்தையும் வந்து கற்றுன்றான். அதுக்கப்புறமா ஒரு நாள் கர்ணன் வந்து அவனோட மடியில் வந்து பரசுராமர் வந்து உறங்குறாரு. உறங்குறதுன்னா தூங்குறாருன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போது கருவண்டு வந்து கர்ணனோட தொடையில் வந்து தொலைக்குது. அந்த தொடையிலேருந்து ஒரே குருதியாக பெருகுது. குருதினா வந்து ரத்தமாக வெள்ளை பெருக்கு எடுத்து ஓடுது. ஆனாலும் அவன் வந்து தன்னோட பரசுராமர் குரு வந்து தூங்குறாருங்கிறதுக்காக அவர் தூக்க கலைஞ்சிடக்கூடாதுன்னு அவன் அந்த வழியை பொறுத்துட்ருக்கான். அதுக்கப்புறமா அந்த குருதி வெள்ளம் பெருகி பெருகி அவர் முகத்திலேயே, பரசுராமரோட முகத்திலேயே வந்து படுது. அதுக்கப்புறமா பரசுராமர் எழுந்து பார்க்கும்போது அவனோட தொடையெல்லாம் வந்து ஒரே ரத்தமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் வந்து கேட்குறார், சீடனே நீ கண்டிப்பாக பிராமணனாக இருக்க முடியாது, நீ ஒரு சத்திரியனாக தான் இருக்க முடியும், உண்மையை சொல்ல நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேறு வழி இல்லாமல் கர்ணன் வந்து அந்த இடத்துல உண்மையை வந்து சொல்கிறான். அதுக்கப்புறமா அதை கேட்டுட்டு அந்த பரசுராமர் வந்து என்ன சொல்கிறார், நீ வந்து ஏமாத்திக்கிட்டு என்கிட்ட பிரம்மாசுரத்தை வந்து கற்றுட்ருக்க, அதனால் உனக்கு மரணம் சம்பவிக்கும் தருவாயில் உனக்கு பயன்படாமல் அந்த மந்திரம் வந்து போகும் அப்படிங்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த மந்திரத்தை நீ மறந்து போவாய் அப்படிங்கிற சாபத்தையும் வந்து கொடுக்குறாரு. இதுக்கப்புறமா வந்து கர்ணன் வந்து திரும்பி தன்னோட இடத்துக்கே வந்துடுறான். அந்த பிரம்மாசுரத்தை கற்றுக்கிட்டதை மட்டும் தன்னோட நண்பனான துரியோதனன்ட்ட சொல்கிறான். மற்ற வேறு எந்த விஷயமும்